வணக்கம் நண்பா, நான் உங்கள் பிரசாந்த். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ் மேக்ஸோட காப்பி அண்டு மூவ் டியூட்டோரியல் பற்றி பார்க்கலாம். சரிங்களா, நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த சீரியஸு. சரிங்களா, இன்றைக்கி ரெண்டாவது பார்க்க போய்கிட்ருக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்டுக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் த்ரீ டேஸ் மேக்ஸை யூஸ் பண்ணுறோம்? நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, ஸ்கெட்சப்பு, ரிவிட்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் விட்டுக்கிட்டு நம்ம ஏன் த்ரீ டேஸ் மேக்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியலிஸ்டிக்காட்டு ஒரு அவுட் புட் கிடைக்கும் நமக்கு. சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ரெண்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்சப்பில் ட்ரா பண்ணது. சரியா, இப்போ இதை பார்க்கும்போது ஸ்கெட்சப்பில் ட்ரா பண்ணது அப்படியே தெரியுது. சரியா, இது வந்து ஸ்கெட்சப்பில் தான் ட்ரா பண்ணியிருக்கு அப்படின்னு தெரியுது. அதாவது இது ட்ரா பண்ண மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதான் ஸ்கெட்சப்பு. இதே இது த்ரீ டேஸ் மேக்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. இதுதான் த்ரீ டேஸ் மேக்ஸ், இது ட்ரா பண்ண மாதிரி இருக்குது. அவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு பங்களாவை நம்ம வந்து கேமராவில் ஷூட் பண்ண மாதிரி ரியலிஸ்டிக்காட்டு ஒரு வியூ கிடைக்குது. இதுதான் இதுக்குள்ளாடி உள்ள டிஃப்ரெண்ட். சரிங்களா, இந்த ட்ரீ எல்லாம் பார்த்தீங்களா, இது வந்து எல்லாமே மாடல் தான். சரிங்களா, இது எல்லாமே மாடல் தான். நெட்லேருந்து டவுன்லோட பண்ணலாம். இதை நம்ம வந்து இந்த மாடலை நம்ம டிசைன் வரைக்கும் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இதுதான், இதனால தான் நம்ம வந்து த்ரீ டேஸ் மேக்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ரெண்டு உள்ள வித்தியாசத்தை நீங்கள் வந்து நல்லா பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்களா, இது வந்து ஸ்கெட்சப்பு, இது வந்து த்ரீ டேஸ் மேக்ஸ். ரியலிஸ்டிக் ஆகிட்டு உள்ள ஒரு அவுட்புட்டு நமக்கு வீரை ரெண்டரிங் மூலமாட்டு இது வந்து கொடுக்கும். சரிங்களா, நம்ம ப்ராப்பராக ட்ரா பண்ணால் கண்டிப்பாக இது கிடைக்கும் இந்த வியூ. சரிங்களா, ஸோ அதனால தான் நம்ம த்ரீ டேஸ் மேக்ஸை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, நான் நேற்றையே சொன்னேன், நான் வந்து த்ரீ டேஸ் மேக்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. எனக்கு மூணு சாஃப்ட்வேரும் தெரியும், த்ரீ டேஸ் மேக்ஸும் தெரியும், ஸ்கெட்சப்பும் தெரியும், ரிவிட்டும் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கெட்சப்பில் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் ட்ரா பண்ணிடலாம், வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் அதோட அவுட்புட் வந்து நான் காமிச்சு இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, ரொம்ப பெரிய சிஸ்டம், ரொம்ப நான் கரெக்டாக ரெண்டரிங் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் கூட கிளாரிட்டி அதிகமாக கிடைக்கும். ஆனால் த்ரீ டேஸ் மேக்ஸில் அப்படி கிடையாது, செம்மையாக பண்ணலாம். சரிங்களா, சரி ஓகே, என்ன இந்த சப்ஜெக்டில் போவோம். இந்த கிரிட்லைன் இருக்கு பாருங்கள், இது வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைனா ஜி கொடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த கிரிட்லைன் ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும் நம்ம. சரி, அதை நம்ம தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா கிரிட்லைனை ஜி கீபோர்டில் ஜியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆஃப் ஆகும். சரிங்களா, இப்போது காப்பி பேஸ்ட்டு. இந்த காப்பி பேஸ்ட்னா என்ன? சரிங்களா, காப்பின்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு ஒரு ஆப்ஜெக்டை அந்த இடத்துலேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஜெராக்ஸ் பண்ணி வைக்கிறது, அதாவது காப்பி பண்ணி வைக்கிறது தான் ஆப்ஜெக்ட். சரிங்களா, ஓகே. இப்போது இந்த பாக்ஸ், இந்த உங்கள் இந்த பார்த்தீங்களா, இதுதான் பாக்ஸ். இந்த பாக்ஸை எடுத்து இப்படி நான் ட்ரா பண்ணுறேன், அப்படியே ட்ரா பண்ணிக்கிட்டு விட்டுருங்க. விட்டுக்கிட்டு அந்த மவுஸ் அப்படியே மேலே கொண்டு வந்தீங்கன்னா அது எழும்பும். சரிங்களா, ஒரு வாட்டி கூட சொல்கிறேன், இதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டு மவுஸை விட்டுறாதுங்க, அப்படியே இழுத்து கொண்டு வாங்க. கொண்டு வந்துக்கிட்டு இனி விட்டுக்கிட்டு, இப்போ வந்து அதோட திக்னஸ் ஒன்றுமே இல்லை, அதோட லெந்த், அது லென்த்து விட்டு மட்டும்தான் நம்ம ட்ரா பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, அதோட ஹைட்டை வந்து நம்ம இதுவரைக்கும் தீர்மானிக்கவே இல்லை. சரிங்களா, பார்த்தீங்களா, இப்போ நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு இங்கே விட்டுக்கிட்டு அப்படியே மேலே அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா அதோட ஹைட்டு ஒரு பாக்ஸ் அப்படி கிடைக்கும். அதுக்கப்புறம் திரும்ப கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிடுங்க. இதுதான் பாக்ஸ், ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ட்ரா பண்ணுறோம். இது இதில் வச்சு தான் ட்ரா பண்ணலாம் கிடையாது. இப்போது இந்த பாக்ஸை நான் இதில் வச்சு ட்ரா பண்ணுற பாருங்கள், எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்ம பண்ணலாம். சரிங்களா, இப்படியும் பண்ணலாம், பண்ணிக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் இதை எடுத்து இப்படியே ட்ரா பண்ணுற பாருங்கள். சரி, பார்த்தீங்களா, நிறைய இதில் நிறைய மோடிஃபை இருக்குது, அது வந்து நான் வந்து அப்போ போக சொல்லித்தரேன். சரியா, ஃபஸ்ட்டு பேசிக்காகிட்டு உள்ள எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பாக்ஸை நம்ம இந்த ஃப்ரண்ட் வீல் வச்சு ட்ரா பண்ணாலும் இது வந்து ட்ரா ஆகும். சரிங்களா, பார்த்தீங்களா, இதில் வச்சு ட்ரா பண்ணாலும் ட்ரா ஆகும். பார்த்தீங்களா, வந்துடுச்சு. ஸோ நம்ம எங்கே வச்சு வேணாலும் இதை வந்து ட்ரா பண்ணலாம். சரிங்களா, இதில் தான் வச்சு ட்ரா பண்ணணும், இதில் தான் வச்சு ட்ரா பண்ணணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தமும் இல்லை. சரிங்களா, நம்ம எங்கே வச்சு வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் எனக்கு இதை வந்து மூவ் பண்ணணும், எனக்கு வந்து இந்த இடத்துல இருந்து நான் வந்து இங்கே எனக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது? நான் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த நாலு வியூவில் நீங்கள் எந்த வியூவில் வச்சு செலக்ட் பண்ணாலும் டோட்டலாக செலக்ட் ஆகும். பார்த்தீங்களா, இப்போ இங்கே நான் வச்சு கிளிக் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க, டோட்டலாக செலக்ட் ஆகிடுச்சு. நான் இங்கே வச்சு கிளிக் பண்ணுறேன், மொத்தமாக செலக்ட் ஆகுது. நான் இந்த
கிளிக் பண்ணி இந்த இரு பார்த்தீங்களா மூவ் இதான் இந்த ஃபோர் வே டைரக்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இதான் வந்து இதை தான் நம்ம வந்து மூவ்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ இதில் ரொட்டேட்டில் இருக்குது அப்படின்னா இதை வச்சு ரொட்டேட் தான் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ நம்ம இந்த செலக்ட் மூவ்ன்ற பாருங்கள் இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த எக்ஸ் டைரக்ஷன் இருப்பாருங்க அதை அப்படியே இங்கே இழுத்திங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும். இந்த ஒய் டைரக்ஷன் இருப்பாருங்க இந்த ஒய் டைரக்ஷன் எடுத்து மேலே அப்படியே அதாவது அந்த ஆரோ எங்கே எந்த டைரக்ஷன் பார்த்து இருக்குதோ ஸோ அந்த டைரக்ஷனில் நம்ம வந்து மூவ் பண்ணணும் பார்த்தீங்களா. இங்கே மூவ் ஆகுது. இப்போ நான் வந்து எனக்கு மேலே கொண்டு போகணும். இப்போ எக்ஸ் டைரக்ஷன் வந்து அது வந்து ரைட் சைடு போகுது பார்த்தீங்களா, ஒய் டைரக்ஷன் வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த சைடு போகுது. எனக்கு ஸ்ட்ரைட்டாக இது வந்து மேலே போகணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா இங்கே இதை கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே ஒய் ஒய் ஆக்சிஸ் சரிங்களா அப்படி தான் இதை வந்து மூவ் பண்ணவும் முடியும் சரிங்களா. இப்போ எனக்கு இதை வந்து காப்பி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இதை காப்பி பண்ணணும், எனக்கு காப்பி பண்ணி வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், மூவ் தான் அது மூவ் மூவோட டூலை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. செலக்ட் பண்ணிக்கிட்டு ஷிஃப்ட் இருக்கு பாருங்க, இப்போ நான் வந்து காமிச்சு வரேன் ஷிஃப்ட் இருக்கு பாருங்க. ஸோ இதான் அதோட ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஷிஃப்ட்டை நல்லா ஹோல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படி இங்கே கொண்டு விட்டுருங்க. விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட ஒரு கோலன் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அந்த கோலன் ஆப்ஷனில் காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அந்த காப்பியை கிளிக் பண்ணிக்கிட்டு நம்பர் ஆஃப் காப்பீஸ் நமக்கு இப்போ வந்து எத்தனை காப்பீஸ் வேணும் அப்படின்னா ஒரு 10 காப்பி வேணும்னா 10 என்டர் கொடுத்து ஓகே கொடுங்க பார்த்தீங்களா. 10 காப்பி வந்துடுச்சு. நம்ம எந்த டைரக்ஷனில் வைக்கிறோமோ அந்த டைரக்ஷனில் இருந்து அதே பேஸ் பண்ணி இதோட டிஸ்டன்ஸ் எல்லாமே கரெக்டாக பர்டிகுலராக இருக்கும் சரிங்களா. அதான் விஷயம் நான் ஒரு வாட்டி கூட சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போ மூவ் இருக்குது சரியா, மூவ் இங்கே இருந்தால் தான் அது செலக்ட் ஆகும், இல்லைன்னா செலக்ட் ஆகவே செய்யாது. இதனெல்லாம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் ஓகேங்களா. இப்போ இங்கே இருந்ததுன்னா இது பண்ண முடியாது சரிங்களா. இப்போ இந்த ரொட்டேட்டில் இருக்குது அப்படின்னா நான் ரொட்டேட்டை பிடிச்சிட்டு மூவ் பண்ண வாய்ப்பே இல்லை சரிங்களா. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிட்டு மூவ் இருக்கு பாருங்கள், இந்த மூவை கிளிக் பண்ணிட்டாலே போதும். இல்லை எனக்கு வந்து இதை கிளிக் பண்ணலாம் வச்சுல, மூவை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எங்கே வச்சாலும் நாலா பக்கமும் செலக்ட் ஆகும் சரிங்களா. செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒய்க்கி ஒய் டைரக்ஷன் எங்கே இருக்குது அந்த டைரக்ஷனில் தான் அதை மூவ் பண்ணவே முடியும் சரி. ஆட்டோ கட் மாதிரி கிடையாது இது. அதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ் அது எங்கே இருக்குதோ அந்த சைடில் தான் மூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்களா, அந்த ஆக்சிஸ் எங்கே இருக்குதோ அந்த டைரக்ஷன் பார்த்து தான் அது மூவ் ஆகும். இப்போ காப்பி பண்ணணும் அப்படின்னா அகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணியும் காப்பி பண்ணலாம், சாரி ரைட் கிளிக் பண்ணியே மூவ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். இந்த மூவ் வந்து இங்கே தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, ரைட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணி இப்போ இந்த பார்த்தீங்களா எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ நான் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன், பண்ணிக்கிட்டு இந்த சின்னதாக ஒரு ஆங்கிளில் போட்டால் எனக்கு இப்போ வந்து ஒரு 50 காப்பி வேணும் அப்படின்னா இங்கே 50 காப்பி 50 நிலை கொடுத்துக்கிட்டு ஓகே பண்ணாலே போதும் பார்த்தீங்களா. 50 காப்பி நமக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதே இது எனக்கு மேலே வேணும் அப்படின்னா இங்கே எனக்கு இது வந்து மேலே வேணும், இப்போ வந்து டைரெக்டாக இப்படி தான் இருக்குது. நான் மேலே வேணும் வேணாம் அப்படின்னா ஷிஃப்ட்டை கோட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அகைன். இது வந்து நான் ஒரு 10 கொடுத்துக்கிறேன், 10 கொடுத்துட்டா பார்த்தீங்களா 10 இங்கே ஆகிடுச்சு எனக்கு. இதுக்கு மேலே இந்த 10 மேலே வேணும், இந்த அதாவது மேலே இசட் ஆக்சிஸில் எனக்கு வேணும் அப்படின்னா அதே மாதிரி தான் கோட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அகைன் ஒரு 10 கொடுங்க. இப்போ நான் இதை வந்து வியூ பண்ணிக்கிறேன். இதை வியூ பண்ணுறது வந்து ஆல்ட் டபிள்யூ. இப்போ நான் வீடியோ பார்க்காதவங்க என்னோடய பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க சரிங்களா. பார்த்தீங்களா எனக்கு இது வந்து ரொட்டேட் பண்ணணும். இப்போ வந்து ஸ்க்ரோல் பட்டன், இது வந்து ஸ்க்ரோல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி மவுஸை நீக்கும்போது வந்து இது வந்து மூவ் ஆகும். எனக்கு இது வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்களா டோட்டல் ஆங்கிளும் நமக்கு காமிக்காது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஷேடோலாம் இருக்குது, இந்த ஷேடோலாம் வேண்டாம் அப்படின்னா எனக்கு வந்து ஷேடடில் கொடுத்தாலே போதும் சரியா. ஷேடட்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுங்கள், நம்ம வந்து ட்ராயிங் ஃபினிஷ் பண்ணும்போது ரியலிஸ்டிக்கில் கொடுத்து எடுக்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான். ஸோ ரொம்ப லேட் ஆகுது, அடுத்த வீடியோவில் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள், இதை வெளியில் போய் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக
ஒரு 15,000 ரூபா கேட்பாங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன், சரிங்களா? ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட். பாய், மீட் யூ டுமாரோ. ஓகே.